ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். தாங்க ரோஹினி ரோஹிக்கு சேனல் இருந்து என்னடா இவோ வந்து ஒரு நாள் வீடியோ போடுறா அதுக்கப்புறம் ரொம்ப கேப் எடுத்துக்கிறா வீடியோவே போட மாட்டேங்கிறா அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணும். எனக்கே நல்லா தெரியுது நம்ம சேனல்ல வந்து ரெகுலரா நம்ம வீடியோஸ் வந்து போடுறதே கிடையாது, ரொம்ப கேப் எடுத்து எடுத்து தான் போடுறோம். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபாலோ பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வந்து பிரெக்னண்டா இருக்கேன், இப்போ வந்து 7 மந்த் ஆகுது. எனக்கு வந்து இன்னும் 2 டேஸ்ல வந்து வளைகாப்பு வந்து வைக்க போறாங்க. அதுக்கு நான் எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் ஆகுறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவா இருக்க போகுது. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ எடுத்து, சரி இது ஒரு வ்ளாகாவும் நம்ம வந்து எடுக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. உங்ககிட்டயும் ஷேர் பண்ணலாம், அதுக்கப்புறம் இது வந்து ஒரு மெமரியாவும் இருக்கும், நம்ம எல்லாமே கேப்சர் பண்ணி வச்சா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனா நான் வந்து இது எந்த அளவுக்கு நான் கண்டினியூ பண்ணி வீடியோ வந்து எடுக்க போறேன் அப்படிங்கறது எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் நான் வந்து வீடியோ கண்டிப்பா வந்து ஃபுல் ஃபிளெஜா இதுக்காக எடுக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கேன், கண்டிப்பா எடுக்கிறேன். நான் வந்து என்னென்ன பண்ண போறேன், என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணி வைக்க போறேன், ரொம்ப சிம்பிளா தான் இருக்க போகுது. ஏன்னா வந்து இந்த வந்து கொரோனா பீரியட்ல வந்து நம்ம ரொம்ப கிராண்டா வந்து பண்ணல, ரொம்ப சிம்பிளா தான் வந்து நாங்க பண்றோம், வீட்டுலதான் வந்து பண்றோம், இது வைக்க போறோம். அதுக்கு எல்லாமே நாங்க தான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம், எப்படி எல்லாம் நாங்க பண்ண போறோம், எப்படி எல்லாம் ரெடி ஆக போறோம் இந்த வ்ளாக்ல வந்து நான் கவர் பண்றேன். இது வந்து ஒரே வீடியோவா இருக்காது, part-1, part-2 அந்த மாதிரியா இருக்கும். என்னோட வளைகாப்பு வரைக்கும் நான் ஃபுல்லா வந்து கேப்சர் பண்ணி நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட ஸ்கின் வந்து இந்த 3-4 மந்த்ஸா வந்து நான் எதுவுமே கேர் பண்ணிக்கிறது இல்லை. அதனால வந்து என்னோட ஸ்கின்ல வந்து ரொம்ப வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வந்து பம்ப்ஸ் மாதிரி வந்து எனக்கு எந்திரிக்க ஆரம்பிச்சிருச்சு. பிம்பிள்ஸ்ன்னு சொல்ல முடியாது, இந்த மாதிரி வேர்க்குரு வரும் இல்லையா அந்த மாதிரி எனக்கு குட்டி குட்டியா வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு கேமரால நல்லா தெரியல, ஆனா வந்திருக்கு எனக்கு, என்னோட ஸ்கின்ல வந்து நல்லாவே வந்திருக்கு. அதெல்லாம் நான் எந்த ஸ்கின் கேரும் வந்து இப்ப வரைக்கும் நான் பண்ணல. சரி இன்னைக்கு வந்து நான் ஃபேஸ் பேக் இந்த மாதிரி எல்லாமே போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன், அதை வந்து நான் உங்ககிட்டயும் ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் என்னோட ரூம் வந்து இப்ப வந்து கொஞ்சம் எல்லாமே மெஸ்ஸி, அங்கங்க நான் அப்படியே அப்படியே போட்டு வச்சிருக்கேன். நான் அப்படியே உட்காந்துதான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், அதெல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நானுமே ரொம்ப வந்து கேவலமா தான் இருக்கேன், ஏன்னா இப்பதான் நான் வந்து குளிச்சுட்டு வந்தேன். வந்த உடனே சரி நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் என்ன, நான் வந்து பயங்கரமா வந்து வெயிட் போட்டுட்டேன், கிட்டத்தட்ட ஒரு 10 kg வந்து வெயிட் அதிகமாயிடுச்சு. இந்த டைம்ல கண்டிப்பா அதிகமாகும், நம்ம எதுவுமே பண்ண முடியாது. 1 இயர் கழிச்சு எல்லாமே வந்து நார்மல் ஆயிடும், திருப்பியும் நம்ம அந்த வெயிட் வந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறேன், பாக்கலாம். நானும் அப்படின்னு நினைச்சுதான் மனசு தேடிட்டு இருக்கேன். நல்லாவே வெயிட் போட்டுட்டேன், எனக்கு நல்லாவே தெரியுது. இந்த மாதிரி டைம்ல வந்து பிரெக்னன்சி டைம்ல வெயிட் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. அதே வந்து நம்ம ஃபீல் பண்ண பண்ணவே நிறைய சாப்பிடுற மாதிரி இருக்கும், அதனால அதை வந்து அப்படியே விட்டுருங்க, அது நமக்கு குறைஞ்சிரும் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுருங்க. சரி ஓகே, இந்த விலாகை வந்து நான் கண்டினியூ பண்றேன். என்னென்ன நான் வந்து பண்ண போறேன் அப்படிங்கறது எல்லாமே நான் உங்களுக்கு ஷூட் பண்ணி வந்து காமிக்கிறேன். நீங்களும் வீட்டில் இருந்துட்டே ஜாலியாக மணி ஏர்ன் பண்ணுமா, அப்போ மீசோ ரீசெல்லிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை வச்சு டவுன்லோட் பண்ணால் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு 30% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இந்த ஆப்பை வச்சு உங்களுக்கு எப்படி மணி ஏர்ன் பண்ணணும்னு தெரியணும், அதோட வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். என்னோட ஃபேஸ்க்கு என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என்னோட ஸ்டொமக்கு என்னென்ன ஃபில்லிங்காக கொடுக்க போகிறேன் பாருங்கள். வந்து எனக்கு பிடிக்கும்னு சொல்லி மாங்காய் வாங்கிட்டு வந்தேன், அதுக்கப்புறம் நல்ல பச்சையான கொய்யாக்காய், அதுக்கப்புறம் பப்பாயா. பப்பாயா சாப்பிடக்கூடாதுன்னு சில பேர் சொல்கிறாங்க, பட் இருந்தால் நான் சாப்பிட்றேன். 7 மந்த் ஆயிடுச்சு இல்லையா, ஒரு 2 பீஸ் வந்து சாப்பிட்லாம், நல்லது தான். இது வந்து நம்ம ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணலாம். சரி ஓகே, நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா என்னோடய ஸ்கின் கேர் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து என்னோடய ஸ்கின்னுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து செட்டப்பில் இந்த ஜென்டில் ஸ்கின் கிளென்சர் வச்சு என்னோடய ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு பிம்பிள்ஸ் அந்த மாதிரி இருக்கிற டைம்ல ஜென்டிலான கிளென்சர் யூஸ் பண்றது ரொம்ப நல்லது, வெளியே வந்து கொஞ்சம் நாய்ஸ் அதிகமா இருக்கும். அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து உங்க ஃபேஸ்க்கு வந்து ஸ்டீம் பண்றதுனா வந்து வந்து பண்ணலாம், வீக்லி ஒன்ஸ் வந்து பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. வீக்லி ஒன்ஸ் ஆர் நீங்க வந்து ட்வைஸ் கூட வந்து பண்ணலாம், டைம் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து பண்ணலாம். இன்னைக்கு வந்து நான் வந்து ஸ்டீம் பண்ண போகிறதில்ல, ஹாட் வாட்டரில் நல்லா வந்து ஒரு காட்டன் இந்த மாதிரி கர்ச்சீப் வச்சு நல்லா டிப் பண்ணி அது என் ஃபேஸில் வந்து நல்லா வந்து தொடச்சி தொடச்சி எடுக்க போகிறேன்.
ஏன்னா வந்து இதுவும் வந்து உங்களுடைய ஸ்கின்ல இருக்க டெட் ஸ்கின் செல்ஸ் வந்து ஈஸியா வந்து ரிமூவ் பண்ணும். ஹாட் வாட்டர்ல இந்த மாதிரி நல்ல ஒரு காட்டன் கிளாத் இருக்கு, ரொம்ப ஹாட்டா இருக்க கூடாது. உங்களுக்கு எவ்வளவு நீங்க ஹீட் வந்து இது பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு ஹாட்டா இருந்தா போதும். அதை வச்சுட்டு நல்லா நம்ம ஃபேஸ்ல வந்து இந்த மாதிரி ஒரு 4 to 5 times வந்து பண்ணுங்க. உங்க போஸ் எல்லாம் வந்து ஓப்பன் ஆகி அதில் இருக்க டர்ட் எல்லாம் வந்து இது ரிமூவ் பண்ணிட்டு வந்துடும். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்டெப், நீங்க ஸ்டீம் பண்றதுனா கூட வந்து பண்ணலாம். இப்போ வந்து உங்களோட ஒர்க் ஸ்பேஸ் எல்லாம் உள்ள கொண்டு வந்துட்டோம், அதனால வந்து அப்படியே வச்சுட்டு ஹெல்மெட்டு எல்லாம் அப்படியே வச்சுட்டு சார் வச்சுட்டு வந்து ஈவினிங் ஆனா கிரிக்கெட் விளையாட போயிடுறது. இப்பவே வந்து என்னோட ஸ்கின்ல வந்து கொஞ்சம் டர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ வந்து நான் வந்து ஒரு ஃபேஸ் பேக் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்க்ரப்பா ஆக்ட் ஆகிற ஒரு இது வந்து யூஸ் பண்ண போறேன். இது வந்து வயம் ஆயுர்வேதாவோட ஹல்தி அண்ட் சந்தன் சூதனிங் ஃபேஸ் பேக் வந்து நான் யூஸ் பண்ண போறேன். இது வந்து கொஞ்சம் நர நரன்னு இருக்கும். நம்ம வந்து இது யூஸ் இந்த பேக் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க ஸ்க்ரப் மாதிரி வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதை வந்து நான் யூஸ் பண்ண போறேன். இதுக்கு வந்து நான் மிக்ஸ் பண்றதுக்கு ரோஸ் வாட்டர், வீட்லயே ப்ரிப்பேர் பண்ண ரோஸ் வாட்டர். இது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்க செக் பண்ணி பாருங்க. பியூரான ரோஸ் வாட்டர் இதை வந்து நான் மிக்ஸ் பண்ணி என்னோட ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணி போறேன். அப்ளை பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணியாச்சு, கொஞ்சம் ஓரளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம லைட்டா அப்படியே ஸ்க்ரப் பண்ணி நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா ரோஸ் வாட்டர் இருக்கே அதை கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நான் வந்து போஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகும், நல்லா ரிஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். நல்லா சூப்பராக ஒரு கூலிங்காக ஒரு எஃபெக்ட் இருக்கு. ஃப்ரிட்ஜில் வச்சு நான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் வந்து நான் வந்து பப்பாயா வந்து அப்ளை பண்ண போறேன் என் ஃபேஸ்க்கு. ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஸ்கின் கேர் ஃபேஷியல் அப்படி கிடையாது, பட் இருந்தால் ரொம்ப சிம்பிளா நம்ம வந்து டக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தான். நான் இதுக்கப்புறம் ஒரு ரா பப்பாயா ஒரு பீஸ் எடுத்து நான் என் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்க போறேன். சாப்பிட்டுட்டேன், இப்போ வந்து என் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இதை அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 minutes சும்மா அப்படியே மசாஜ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி விட்டு கூட நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். பப்பாயா உங்கள் ஃபேஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு என்னோட ஸ்கின் இருந்ததுக்கும் இப்போவுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும், கொஞ்சம் மாறி இருக்கு. ஏன்னா நான் எதுவுமே பண்ணுறதில்ல என் ஃபேஸ்க்கு, இப்போ நான் பண்ணுறதுனால கொஞ்சம் நல்லா கிளியராக இருக்க மாதிரி இருக்கு. இப்போ என்னோட ஐப்ரோஸ் வந்து நான் வந்து ஐப்ரோஸ் வந்து பிளக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு ஒரு 8 months இருக்குன்னு சொல்லலாம், 8 months இருக்கும். சரி, இன்னைக்கு வந்து ஐப்ரோஸ் வந்து நான் வந்து ஷேப் பண்ண போறேன். இதுக்கு வந்து இந்த ட்விங்கிள் ரேசர் யூஸ் பண்ணி நான் வந்து ஷேப் பண்ண போறேன். இந்த டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ வேணும்னா நான் சொல்லுங்க, இன்னொரு நாளைக்கு நான் வந்து போடுறேன். இன்னைக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு நான் பண்ணி காமிக்க போறதில்லை, நான் வந்து பண்ணிக்க போறேன். என்னோட ஐப்ரோஸ் வந்து நான் ஷேப் பண்ணிக்க போறேன். ஏன்னா இந்த டைம்ல எனக்கு வந்து ஐப்ரோ பிளக் பண்றதுக்கு இஷ்டம் இல்லை, ஏன்னா எனக்கு ரொம்ப வலிக்கும், முக்கியமான ரீசன். அதனால நான் வந்து பிளக் பண்ணல. இதை வச்சு நான் வந்து ரிமூவ் பண்ணிக்க போறேன். பண்ணிட்டு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு லைட்டான ஒரு ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்க போறேன். அவ்வளவுதான், என்னோட ஸ்கின் கேர் ரொம்ப சிம்பிளா பண்ணிட்டேன், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படிங்கறத அப்டேட் பண்றேன். மேடம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானா மருதாணி வச்சிட்டு இருக்கேன். அது என்ன கோன்லயே மருதாணி வைக்கிறீங்க? அது யாரு மருதாணி பொறிச்சு ஆட்டி வச்சு இது ஈஸியா வச்சலாம், காஞ்சிரும்ல ஈஸியா, அதுக்காக வச்சிட்டு இருக்கேன். இப்ப டைம் வந்து என்ன ஆச்சு? டைம் 8:00 இருக்கும். 8:00 இருக்கும். நான் இப்ப வந்து வச்சிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம நார்மலா இருந்தா பரவாயில்ல, நடுவுல வேற நமக்கு சுச்சு போற வேலையெல்லாம் இருக்கு. அதனால இப்பவே வச்சிட்டோம்னா ஒரு 2 hours எடுத்துடலாம். அதனால நான் வச்சிருக்கேன். காஞ்சிரும் அதுக்குள்ள? காஞ்சிரும். கொஞ்சம் இந்த மாதிரி மருதாணி மாதிரி வைக்கணும்னு ஆசை. வெளியே போய் மெகந்தி போட்டு ரொம்ப நேரம் வச்சிருந்து
இந்த இதெல்லாம் கொஞ்சம் இந்த டைமில் என்னமோ எதுவுமே நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. சரி இதாவது வச்சுப்போமே அப்படின்னு சொல்லி வச்சிட்ருக்கேன். அடுத்த கைக்கு நான் தான் வைக்க போகிறேன். ஆ, இந்த கைக்கு இவங்க தான் வச்சு விட போகிறாங்க. சரி பார்க்கலாம் என்ன கிறுக்கு இருக்கிறாங்கண்ணா. நான் வச்சுனா உடனே செவந்துடும். நீ உடனே கழுவுனாலும் அப்படியே ஃபுல்லாக சிவப்பாக இருக்கும். இவங்க வச்சா மட்டும் அந்த மாதிரி சவுக்குங்களா? என்ன பண்ணுவீங்க? உள்ள சவுக்கு கலந்துட்டு பாத்தீங்களா, இப்படிதான் பண்ணுவீங்க நீங்க, சீட்டிங் பண்ணுவீங்க. சரி ஓகே, இது மாதிரி தான் நீ எவ்வளவு சவுக்குதோ அந்த அளவுக்கு நீங்க மேல பாச வச்சுட்டீங்க. ஓகே, அப்பனா ஒரு மூணு மணி நேரம் விட்டுச்சு, ஒரு ரெண்டு நாள் விட்டுருது, நல்லா சவந்துரும். அப்படியெல்லாம் வச்சிருந்தா சவக்காது. சரி ஓகே, சரி இந்த நான் இந்த கைக்கு வச்சுட்டு நான் காமிக்கிறேன், அப்புறம் அந்த கைக்கு அவங்க வச்சு விடுவாங்க. இப்போ வந்து வெட்னஸ்டே ஆயிடுச்சு, டைம் வந்து 11:00. நேற்று வந்து மெஹந்தி வச்சது நல்லா சவந்துருச்சு. நான் இந்த கைக்கு நான் வச்சேன், இந்த கைக்கு அவங்க வச்சு விடுற சொல்லிட்டு வச்சு விடவே இல்லை, நல்லாவே வைக்க தெரியல. இங்கே பாருங்க இப்படியெல்லாம் ஆயிடுச்சு, தெரியுதா? சரி பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு, ஆனால் நல்லா சவந்துருக்கு. ஓகே, கொஞ்ச நேரம் தான் வச்சிருந்தேன், ஒரு ஹாஃப் அன் அவர் தான் வச்சிருந்தேன், நல்லா சவந்துருச்சு. ஏன்னா அந்தளவுக்கு காலையில இருந்து வேற போயிட்டு இருக்கு. நான் வந்து நாளைக்கு என்னோட ஐஷேடோ போட போறேன்.